ரொனால்டோட ஃப்ரீ கிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரீ கிக்கை வந்து அவர் எப்போ ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டே இருக்காரு, கண்ணாடி போட்டு எங்கே வேணாலும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி வச்சு ரீசன் இருக்குமா நினச்சி பார்த்தோம். ஷமி வந்து ஆக்சுவலி வந்து பெங்கால் டீமுக்கு தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து விளையாடுறாரு. யூபியில் போனது எப்படி பெங்காலுக்கு போனாரு? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸோட ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2021 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல அண்ட் கிரிக்கெட் தீபாவளி 2021 சூப்பர் 12 அண்ட் குரூப் நம்பர் 1 அண்ட் மேட்ச் நம்பர் 20 இங்கிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் அபுதாபி மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இது. அண்ட் இந்த T20 வேர்ல்டு கப், இந்த மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஸோ சூப்பராக சூப்பர் 12 ஆரம்பித்ததுலேருந்து மட்டும் இல்லாமல் குரூப் ஸ்டேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓமன் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணுறாங்க, அண்ட் ஸ்காட்லாண்ட் பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமீபியா இங்கே வந்து சூப்பர் 12 வராங்க, அண்ட் ஸ்ரீலங்கா நெதர்லாண்ட்ஸை வந்து ஸோ 44 ரன்ல வந்து ஆல் அவுட் ஆக்குறாங்க, அண்ட் ஸ்ரீலங்கா 171 அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் குரூப் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம சூப்பர் 12 வந்தோம் அப்படின்னா, அண்ட் இங்கிலாந்து டீம் வெஸ்ட் இண்டீஸை ஒரு 55 ரன்ஸில் ஆல் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே பிரேக் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் இந்தியா வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி, ஸோ சேசிங், ஸோ ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச், ஸோ எல்லா மேட்சும் சொல்லலாம். ஸோ நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னு சொல்லிட்டு, ஸோ மேட்ச் ரொம்ப என்ன சொல்கிறது, T20 வேர்ல்டு கப் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் பட் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டி, ஸோ உட்டு உள்ளே வருவாரா அண்ட் இந்த பக்கம் பங்களாதேஷ் டீமில் ஏதாச்சும் சேஞ்சஸ்கள் இருக்குமா அண்ட் இங்கிலாண்டோட வெற்றி நடை தொடருமா அண்ட் மோர்கனோட கேப்டன்ஸில் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பார் செகண்ட் பேட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போகிறோம். அண்ட் இவ்வளோ தான் இருக்கும் போது, ஏன்னா டீம்கள் அப்படி ஸோ பேசலாம். அண்ட் வழக்கம் போல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவோம் அண்ட் எவ்வளோ ரன்கள் அடிப்பாங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் போகலாம். இங்கிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் அண்ட் அபுதாபி மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ். ஸோ ரெண்டு டீம் இதுக்கு முன்னாடி இவங்க வந்து T20 வேர்ல்டு கப்பில் மோதினதே இல்லை, ஸோ ஃபஸ்ட் டைம் மோத போகிறாங்க. அண்ட் அதனால் இது உங்களுக்கு முன்னாடி இந்த பழைய பகை அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. இங்கிலாந்து டாக்காவுக்கு போகும்பொழுது பட்லர் அந்த நேருக்கு நேர் சண்டை, அதுக்கப்புறம் 2015 வேர்ல்டு கப்பில் இங்கிலாண்டை இவங்க தோக்கடிச்சது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குதே தவிர இவங்களுக்கு T20 வேர்ல்டு கப்பில் பெரிய அளவில் ஒரு ரிவால் இல்லவும் இல்லை. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவாச்சும் அது இருக்கும், ஆனால் இவங்களுக்கு இடையில இல்லவே இல்லை ஓகேங்களா. அண்ட் அடுத்தது வந்து பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அபுதாபி பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு விக்கெட், அந்த விக்கெட் தான் வந்து இங்கே பெருசாக மேட்சோட மேட்சை கொஞ்சம் பாதிக்கலாம், இல்லை மேட்சோட ரிசல்ட் அதை தீர்மானிக்கலாம், பாதிக்கலாம் இல்லை மேட்சோட ரிசல்ட் அதை தீர்மானிக்கலாம். இப்போது அபுதாபியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ பவுன்ஸ் தான் இருக்கும் செய்யும். ஸோ அவுட்ஃபீல்டு ரொம்ப பெருசு அண்ட் குயிக் அவுட்ஃபீல்டு, அது ஒன்று இங்கே மென்ஷன் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எடுத்தும் கொடுக்கும், பேட்டிங் பேரடைஸாக இருக்கும். ஸோ ஸ்லோ சர்ஃபேஸ் லோ பவுன்ஸ்னால அது பேட்டிங் ப்ளஸ் ஒரு ஸ்பின்னுக்கான ஒரு விக்கெட்டாக தானே இருக்கும் செய்யும். ஸோ இதுவரைக்கும் நடந்த இங்கே T20 வேர்ல்டு கப் அண்ட் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச அண்ட் அபுதாபியோட ஒரு ஐபிஎல் மேட்சஸ்லாம் பார்க்கும்பொழுது, ஸோ சேசிங் பெட்டர். இன்னொன்று பிரச்சனை என்னென்னா டியூ ஃபேக்டர், இந்த பனி தான் பிரச்சனையாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி யார் ஜெயிப்பா அண்ட் இதெல்லாம் வந்து இங்கிலாண்டுக்கு அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20% அஃபெக்ட் பண்ணுறதான சான்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இந்த சர்ஃபேஸை பக்காவும் யூஸ் பண்ணலாம், இப்போ ஷகீப் அல் ஹசன், அதுக்கப்புறம் மெஹதி ஹசன், 100 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்கேஸ் ஸோ மேபி பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் இருக்கலாம், அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அஃபீஃப் ஸோ அவங்கள்ட்ட குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் அட்டாக் இருக்குது பங்களாதேஷ் கிட்டே, பட் இந்த பக்கம் இங்கிலாண்டு கிட்ட அது இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு, ஸோ பேலன்ஸ்டு பட் ஸ்டில் இந்த சர்ஃபேஸ் ஸோ பங்களாதேஷுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னாலும் இங்கிலாண்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து பேட்டிங்கை பாதிக்குமா இங்கிலாந்து டீம் கேட்டிங்கன்னா பேசலாம். அண்ட் அடுத்தது பிளேயிங் லெவன், அந்த உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் உட்டுக்கு வந்து இன்ஜுரி ஆகியிருந்தது, அதனால் அவர் இல்லை. பட் ஆனால் இந்த மேட்சில் ரெக்கவரி ஆகி வருவாராங்கிறது வரைக்கும் அப்டேட் தெரில, பட் இன்கேஸ் அவர் ரெக்கவரி ஆகி வந்தார்னா டெர்னல் மில்ஸ் ஸோ பெஞ்சில் உட்கார வைக்கப்படுவார். அண்ட் இந்த பக்கம் மாதுகுட் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பங்களாதேஷ் கூட ஆடுறோம் அப்படிங்கிறதுனால பிளேயிங் லெவன் மாற்றங்கள் மோர்கன் மேபி செஞ்சு பார்ப்பாரா அவர் கேப்டன்ஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் பங்களாதேஷுக்கு வந்துட்டோம் அப்படின்னா லிட்டன் டாஸ் ஸோ அவரை தான் நம்பியிருந்தாங்க. தமிம் இக்பால் தேவை அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் காமிஸ்டாருங்கிறதாண்டி ஃபீல்டிங்கில் அவரோட சொதப்பல்களை ஷார்ஜால் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக பார்க்க முடிஞ்சது. அண்ட் அடுத்தது வந்து இங்கே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தால் ஸோ தஸ்கின் அகமது உள்ளே கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா தெரிலங்க அவங்களோட ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஸோ தஸ்கின் அகமதே இருந்தால் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலே ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவு தான் இருக்குதுங்கிறனால மேபி இந்த சேஞ்ச் தான் இருக்கும் ஸோ ஓகேங்களா. அண்ட் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அண்ட் அடுத்தது பேட்டில் அண்ட் நேருக்கு நேரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப் வெர்சஸ் பங்களாதேஷோட பவுலிங் இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு விக்கெட் போயிட்டு ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போது ராய் பட்லர் வர்சஸ் பங்களாதேஷோட பவுலிங்கில் ஷகீப் பிளசனை நாங்கள் சேர்க்கலாம். ஆனால் ஷகீப் பிளசன் சேலஞ்ச் பண்ணுவார், ரைட் ஹேண்டர் இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலும் சரி ஸோ ஷகீப் பிளசன் சேலஞ்ச் பண்ணுவார்.
அதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, பட் மெஹந்தி ஹசனோட ஒரு பவுலிங்கோ இல்லை அஃபீஃபோட ஒரு ஸ்பின்னோ இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதான் ஸோ கேள்வி. இயன் மோர்கனுக்கு ஓகே, இங்கே இங்கே அபுதாபியில் ஒரு ஸ்லோ சர்ஃபேஸ், ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி அவரோட பேட்லேருந்து ரன்கள் வராமல் கொஞ்சம் டிப் இருக்குது, அண்ட் அது அவரை வேணால் மேபி அஃபெக்ட் பண்ணலாம் தர மற்றவங்களுக்கு. லியம் லிவிங்ஸ்டனுக்கு மேபி கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு இவங்க போக விடுவாங்களா அப்படிங்கிறது ஸோ கேள்வி. இப்போ ராய் பட்லர் அவங்க ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக தடுமாறவும் செய்வாங்க அண்ட் அடிக்கவும் செய்வாங்க. தடுமாறுறதுன்னா ஒட்டுமொத்தமாக அப்படி தானே இருக்கும், அப்படி இல்லாமல் ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சுட்டு ஈவன் அவங்க ஓவர்லேயே ஒரு 15 ரன் அடிச்சுட்டு ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் நோக்கி போகிற அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் இருக்குங்களான்ட்டுங்கும் போது தான் இவங்ககிட்ட என்ன தான் ஒரு பவுலர்ஸ்கள் இருந்தால் இப்போ இப்போ ஸ்பின்னை விடுங்க. நான் அடுத்து இப்போ முஸ்தஃபிசர் ரஹ்மான் ஃபிசுக்கிட்ட போனோன்னா அவர் ஸோ நிறைய கட்டர்ஸ் அந்த ஸ்லோவஸ்ட் பாலில் டெத் ஓவரில் போடுவார், பட் டெத் ஓவர் வரைக்கும் மேட்ச் போனோம். ஸோ அந்தளவுக்கு உயிர் போட வச்சுக்கணும். இப்போது ஃபஸ்ட் பேட்டிங் இங்கிலாந்து பண்ணுறாங்கன்னா 15 ஓவர்ஸ்க்குள்ளேயே அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 5 ஓவரில் முஸ்தஃபிஸ் ரஹ்மான் என்ன அழுத்த எழுத்துனாலும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ ஆரம்பத்துலேருந்து அந்த ஸ்பிரிட்டோடு இவங்க ஆடினாங்க, ஒரு அக்ரெசிவான ஒரு கிரிக்கெட் ஆனாங்கன்னா மேபி பங்களாதேஷ் டீமுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதே போல் வந்து பாருங்கள் இந்த பக்கம் மொயினலின்னு ஒரு ஆஸ்பினர் வச்சுட்டு அந்த பக்கம் கொத்து கொத்தா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இப்போ ஷக்கீப் லசன் நயீம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஃபீஃப் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்கள் இருக்கும் பொழுது. ஸோ மொயின் அலிக்கே யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக ஸோ இயான் மோர்கன் கேப்டன்சி, ஏன்னா இயான் மோர்கன் அதாங்க அவங்க இந்த ஐபிஎல் ஆடினவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு இங்கே இது ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்குது, ஏதோ ஒரு வகையில் இல்லை பல தடவை கை கொடுக்குது. அண்ட் இயான் மோர்கன் அவரோட கேப்டன்சி மூலமாக அண்ட் மொயின் அலியை வந்து முன்னாடி அதான் இப்போ ஷக்கீப் லசன் ஓப்பன் பண்ணாருனா மொயின் அலி அங்கே ஓப்பன் பண்ணுவார், அண்டு பவர் பிளேல ஒரு 3 ஓவர் அங்கே துபாயில் போட வச்சாருங்க பொழுது அபுதாபியில் போட வைக்கவே மாட்டாரா. அடுத்து வந்து இப்போ கிறிஸ் ஜோர்டனுக்கு இந்த விக்கெட் ரொம்ப எடுக்கும், அவர் 140 போடுவார், தமிழ் மில்ஸ் 140 போடுவார், தமிழ் மில்ஸ் யாருக்கும் நல்லா போடுவார். அண்ட் கிறிஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் அவரும் 140 நியூ பாலில் போட டெத் ஓவர் வரும்பொழுது ஸோ ஆல்மோஸ்ட் பிராவோக்கு ஈக்குவல் ஒரு அண்டர் ரேட்டான ஒரு ஒரு என்ன சொல்கிற நுக்குள் பால்லாம் நல்லா போடக்கூடியவர். இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படிங்க ஆட போகிறாங்கிறதான் கேள்வி. இப்போ நயீம் ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா கொண்டு போனார், பட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது முஷ்ஃபிகிர் ரஹீம் ஓகே சூப்பர் இனோவேட்டிவான ஷார்ட்ஸ் ஆடுவார், பட் மோர்கனோட கேப்டன்சிக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆட போகிறாரு? ஆடலாம் ஆனால் அந்த சிங்கிள்ஸ் டூஸ் டபுள்ஸுங்கிறத தாண்டி சிக்ஸஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்று பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸில் பொறுத்த வரைக்கும் பேக் ஃபுட்டில் நல்லா ஆடுவாங்க, அவங்களுக்கு வந்து இப்போது உட்டு வந்து நல்லா பேஸில் போடும்போது ஷார்ட் பால் போடும்போது அவங்களால நல்லா ப்ளே பண்ண முடியும். ஆனால் திரும்ப சொல்கிறதுன்னா இங்கே சரி ஓகே இவங்க வந்து ஒரு 170 அடிச்சிருக்காங்க பங்களாதேஷ் அப்படின்னா ஸோ அதை இங்கே சேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பேட்டிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓகே 8 விக்கெட் வரைக்கும் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங் இவங்ககிட்ட பேட்டிங் அது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவுலிங் அண்ட் ஓரளவுங்கிறத தாண்டி ரொம்ப 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 ஸ்ட்ராங். அண்ட் லியம் லிவிங்ஸ்டனும் வந்து ஸோ பாலை டேர்ன் பண்ணுவார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அபுதாபியோட அவுட் ஃபீல்ட் ஸ்கொயர் ரொம்ப பெருசுங்கிறதுனால ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வந்தார்னா ஒரு ஆஸ்பினர் எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்வீப் அண்ட் ஸ்லாக் ஸ்வீப் ஆட வச்சு ஸோ விக்கெட் எடுக்கலாம். அடுத்தது வந்து கட்டு இல்லை ஸ்கொயர் கட் போனாலும் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஸோ ஒருவேளை அதில் ரஷீத் வந்து லெக் ஸ்பின் போட்டு ஸ்கொயருக்கு போனாலும் சரி அண்ட் இன்னொரு பக்கம் கிறிஸ் ஜோர்டன் வந்தாலும் சரி ஸோ அதுதாங்க நம்ம சுற்றி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலாந்து நான் ஈஸி வின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஸ்காட்லாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்தப்போ ஏன்னா அது அந்த மேட்சோட ஒரு நிலவரம் அண்ட் ஆன ஒரு இடம் அதனால். பட் இங்கே இன்கேஸ் எந்த டீம் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸோ டாஸ் வின் பண்ணி அவங்க சேஸ் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரில நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் நம்ம இருக்கக்கூடாது, பட் ஸ்டில் இங்கிலாந்து டீம் 54% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது அண்ட் 46% அண்ட் பங்களாதேஷ் டீம் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் மோர்கன் ஃபார்முக்கு வரத்துக்கான ஒரு மேட்சாக இது அமைச்சிக்கப்படணும் அவர் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அந்த கிரிட்டிசிஸ் அது எதிர் சேமிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு அண்டு இது நல்ல விதமான சேமிப்பு கிடையாது பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நெட் ரன் ரேட் 3 இருக்கிறாங்க, +3 இருக்கிறாங்க. அண்ட் அடுத்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக மோதும் பொழுது ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக ஒரு அப்செட் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் ஏற்படுங்கிறதுனால இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு நல்ல நெட் ரன் ரேட்டோட டாப்பில் இருக்கணும்னு அவங்க நினைக்கவும் செய்வாங்க அண்ட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்தது இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டூ ஆர் டே மேட்ச் தான் பங்களாதேஷ் டீமுக்கும் பார்க்கலாங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யார் இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ராய் அண்ட் பட்லர் அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு 100 ஒன்று எதிர்பார்க்குறேன் இங்கிலாந்து டீம்கிட்ட இருந்து. அண்ட் ஒரு வேளை வந்து பங்களாதேஷ் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா பட் என்னை பொறுத்தவரைக்கும் 120 ஆர் 130 ஸோ அந்த ரேஞ்சுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க இன்கேஸ் விக்கெட் போனாலுமே அதாங்க 110 to 130 அதை எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்
அண்ட் நல்ல மேட்ச் கொடுப்பாங்க நம்ம பிலீவ் பண்ணுறேன். மறக்காம பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த கிரிக்கெட் தீபாவளி 2021 வீடியோவில்.